எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி சுமித்ராஸ் கிச்சனில் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துங்க. ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு இப்போ 2 கப்புக்கு 3½ கப்பு தண்ணியில் நல்லா ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறின உடனே அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசி மாத்திரம் போட்டு அரைங்க. ஏன்னா தண்ணியோடு அரைச்சிங்கன்னா அது நைஸாகவே ஆகாது. அதனால் தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசி மாத்திரம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இதே தான் கொழுக்கட்டைக்கும் நைஸாக அரைக்கணுமா, நல்லா நைஸாக அரைக்கணும். அப்பப்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த ஆப்ப மாவுக்கு தான் நம்ம எவ்வளோ சாஃப்டாக அரைப்போமோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, அந்த நம்ம தண்ணி தனியாக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி தான் அளவு தண்ணி இல்லையா, அந்த தண்ணியோடு இந்த நைஸான மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தேங்காய் பால் எடுத்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் இந்த மாவில் விட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காவை நல்லா மிக்சியில் கொஞ்சமாக வாட்டர் போட்டு அரைச்சி ஒரு ஜல்லடையில் அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்துருக்கு. அந்த தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு பண்ணி இந்த மாவோடு கலந்துடுங்க. கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஏற்றிட்டு வானொலி வச்சுட்டு அதில் நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு இந்த அரிசி மாவு நல்லா கலந்து தண்ணியோடு கலந்து விட்டுட்டு அந்த அரிசி மாவை அப்படியே எடுத்து அந்த வானலியில் கொட்டிடுங்க. இதுக்கு அந்த தோசை திருப்பி மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வரும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வச்சுட்டாங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணணும். அப்போ தான் மாவு ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் அது நல்லா கெட்டிப்படும். கெட்டியாக ஆனவுடனே அதை நல்லா அப்போயே மிக்ஸ் பண்ணணும். அது கையில் ஒட்டாமல் வர்ற பதம் வரும்போது அதை நம்ம மூடி வைக்கணும். இப்போது இந்த மாதிரி மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் வெறும் அரிசி மாவில் கூட பண்ணலாம். வெறும் அரிசி மாவில் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1½ கப்பு தண்ணி போட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு 1½ கப்பு தண்ணி நல்லா கரைச்சிட்டு அந்த அரிசி மாவை இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்போ இதை தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. நான் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ தொட்டால் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா பதம் வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுடுங்க. ஏன்னா அந்த சூட்டிலே கொஞ்சம் மாவு நல்லா வெந்து வரும். ஆனால் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறமா ஒரு பார்ட் ஆஃப் த அரிசி மாவு 1/2 மணி நேரம் கழித்து அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அரிசி மாவை கையில் எடுத்து நல்லா பிசையணும். நம்ம நல்லா பிசையணும், சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் வேணும்னா நான் எப்போவுமே நெய் போடுவேன். நான் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நல்லா ஒரு நீளமான இதாக எடுத்துட்டு ஒரு முறுக்கு அச்சு பிழியிறோம்ல. இப்போ ஏன் இவ்வளோ நேரம் பிசையிறது காமிக்கிறீங்கன்னா, அவ்வளோ நல்லா பிசையணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போது இந்த முறுக்கில் சின்ன சின்ன ஹோல் இருக்க பிளேட் எடுத்து அதை போட்டுட்டு இந்த முறுக்கச்சு பிழியறதுல இந்த அரிசி மாவை நல்லா லோட் பண்ணி பிழிஞ்சிங்கன்னா நல்லா வருது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது இடியாப்பம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது பிழிஞ்சு வச்சுட்டோம். இதுக்கு கீழே நான் தண்ணி வச்சுருக்கேன். மேலே ஓட்டை இருக்க பாத்திரத்தில் இதை பிழிஞ்சிருக்கேன். இது இப்போ ஆவியில் வெந்துட்டுருக்கு. ஒரு 5 minutes வெந்தால் போதும். வெரி டேஸ்டி இடியாப்பம் இஸ் ரெடி. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இல்லை வெறும் நெய் சக்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பதப்படுத்தின அரிசி மாவு வச்சு கூட பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.